இங்கே பார்த்துட்டு இருக்கிறது மசியத் மாலுங்க. அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்து மசியத் மால் இறங்கிட்டான். வியூ நல்லா இருந்துச்சு பக்கத்தில். சரி நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டான். எப்படி பாருங்க செந்தில், சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி என்ன கொஞ்சம் லூலு லூலுவா சாம்ராஜ்யத்தை உண்டாக்கிட்டாரு நம்ம யூசுப் அலி. அதான் பேசிட்டு வந்த நானும் செந்தில் முருகனும். ஒரு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்து நல்ல மனசோட எத்தனை பேரை ஆதரிச்சு கடவுளோட பிளஸ்ஸிங், அது வந்து மிகப்பெரிய விஷயம். திருப்பி பாருங்க மஸ்ஜித் மால். இந்த சைடு கேபிட்டல் மால் இருக்கு, இங்க தெரியுது அந்த பில்டிங் இந்த பக்கத்துல. ஆமா இங்க நான் கை காட்டுறேன், வீடியோல தெரியாது இல்ல. பக்கத்துல ரெண்டு பில்டிங் மாதிரி நிக்கிறது லெப்ட் சைட்ல வந்து கேபிட்டல் மால். இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லா மஸ்ஜித் மால் பக்கம், மஸ்ஜித் மால் பிளஸ் அவுட்லெட்ஸு லூலு அது இல்லாமல் இங்கே வந்து ரெசிடென்சியல் ஏரியா இருக்குது பாருங்க. சாரி உன்னோட பேச மறந்துட்டா ஆக்சுவலாக. ஓகே காய்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மசித் மால் பக்கத்தில் அப்படியே வாக்கிங் பண்ணோம். செமையாக இருக்குங்க மேலே. இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கே நாளைக்கே பௌர்ணமி, முழு நிலவு ஜொலிக்குதுங்க. அது அந்த ஏரியாவில் அந்த வில்லா வந்து அலங்கார விளக்குகளோட சும்மா டெக்கரேஷன் பண்ணி செமையாக இருந்துச்சு. இந்த வில்லாவுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நிலாவும் இருக்கிறதுனால கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னா வார்த்தைகள் இல்லை. வா அப்படியே அதான். ஆமாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஒரு நிமிஷம் இருப்பா. எல்லா டேரக்டரையும் பார்த்து எல்லா டேரக்டரையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபோனில் டேரக்டர் வியூ ஆன் பண்ணியாச்சு. ஆ ஸ்ரீராம்கே டஃப் கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படியே வாக்கிங் வந்தாச்சுங்க மஸ்ஜித் மால் பக்கத்தில். பாருங்க இங்கே பாருங்க பக்கத்தில் வில்லாலாம் செமையாக இருக்குது. நானும் செந்தில் முருகன் அப்படியே மசித் மாலில் சின்ன பர்ச்சேஸை முடிச்சுட்டு ஆஃபீஸர் விசிட் விட்டாலோட பர்ச்சேஸ். என்ன சொல்கிறேன் நீ வேண்டாம். ஆமாம் ஆமாம் செமையா என்ஜாய் பண்ணிக்கணும், என்ஜாய் பண்ணிக்க. ஆமாம் அப்போ அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்க வேண்டியது தான். ஆமாம் உள்ளே போனாச்சுன்னா அவ்வளோதான். உள்ளார போனால் அதுக்கப்புறம் ஆஃப் ஷோரில் வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அடுத்த லீவுக்கு தான் வருவான், நடுவில் இல்லாட்டி ஒரு பிரேக்குக்கு வருவல்ல. அந்த பிரேக் எப்படியாச்சும் பிடிச்சி இன்னொரு மீட்டிங்கை போட்டுறது செந்தில் முருகனோட. கொஞ்சம் அப்படியே ஆமாம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு. ஆமாம் வாழ்க்கையை அப்படியே நம்ம அப்படி ஸ்மூத்தாக எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது எந்த ரோடுன்னா மஸ்ஜித் மாலில் போட்டுட்டு வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அலைன் ரோடுங்க இது. வழக்கமாக நம்ம சாவியால் சுற்றி சுற்றி வாக்கிங் போவோம். இப்போ சரி கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக மஸ்ஜித் மால் பக்கத்தில் டிஃப்ரெண்ட் ஏரியா வரும் சொல்லிங்க வந்தால் நல்லா தான் இருக்குது. பாருங்கள் எப்படா இருக்குது, நல்லா டெவலப் ஆகிருக்கு. நம்ம டெவலப் ஆகிருக்கு. ஆமாம் நல்லா இருக்குது, டெசர்ட் மாதிரி இருக்கும். வண்டி பாருங்கள் எவ்வளோ வந்துட்டுருக்குது. அலைன் ரோடு மெயின் ரோடு இது, செமையாக இருக்காண்ணா. அப்படியே ஃப்ளிப் பண்ணுவோம்மா கேமராவை. நம் அப்படியே ஓடுது, நல்லா இருக்குது. பேக்ரவுண்டில் நல்லா வந்துட்டுருக்கு. இது அப்படியே நேராக போய் பிரிட்ஜு வரைக்கும் ஜாயிண்ட் ஆகுது. இந்த எண்டு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அப்படியே போய் நம்ம தமிழ் ஹோட்டல். எந்த தமிழ் ஹோட்டல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் சாப்பிட்றது கூடாது போய்? ராயல் கிரவுனா, தேராந்தூர் ஹோட்டலா, மாயவரம் பக்கத்தில் தேராந்தூர் ஹோட்டலா, எதுன்னு சொல்லு. சவுத் இண்டியன் தேராந்தூர். தேராந்தூர் ஹோட்டலா, அதில் புந்தூர் இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் ராயல் கிரவுண்ட் இருக்கு. அது பக்கத்தில் நம்ம சவுத் இண்டியன் ஹோட்டல் மாயவரம் பக்கத்தில் உள்ள தேராந்தூர்காரர் வச்சிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா இருக்காருப்பா. எவ்வளோ நல்லடா, கிட்டத்தட்ட 15 வருஷம். 2005 நான் வந்தேன்ப்பா. அப்போவே வச்சுருந்த ஒரு கடை இப்போ நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டார். இந்த மூணு கடை 2005 பார்த்தீங்கன்னா 18 வருஷம் ஆச்சு. அப்பா இங்கே ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஹோட்டல். நல்லா சாம்பார் சூப்பராக இருக்கும். சாம்பார், தோசை, சவுத் இண்டியன் ஸ்டைலில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். அப்படியே ஓடுதுங்க பாருங்கள் மேலே பாருங்கள். அபுதாபி அல் மஃப்ரக் அலைன் அலைன் போகிற அலைன் என்னுடைய ஃபேவரட் பிளேஸு. அநேகமாக செந்தில் முருகன் ஃபேவரட்டாக தான் இருக்கும். அவனை அங்கே அழைச்சிட்டு போய் கொஞ்சம் நேரம் இருக்க வச்சா கொஞ்ச நாள் இருக்க வச்சா உனக்கு ஃபேவரட் ஆகிடுறேன். ஜூக்கு போனோம்ல அப்போ பஸ்ஸை பிடிச்சி போனோம்டா. இல்லையா ஞாபகம் இருக்கா நம்ம 2008-09 நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ண நம்ம அபுதாபி பஸ் ஸ்டேஷன் வந்து அலைன் பஸ்ஸை பிடிச்சி உள்ளார போய் இந்த கேமல் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். நம்ம கேமல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த ஹார்ஸ் அந்த ஹார்ஸ் ஏரியாவுக்கும் போனோம் இல்லையா. ஹார்ஸ் ஏரியாவுக்கு போனோம். இது என்னது இப்போ மார்க்கெட்டா சந்தையா? சந்தை. ஆமாம்மா அங்கே செமையாக இருக்குங்க. அதாவது அலைனுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே மறக்காமல் அங்கே நிறைய பேர் அங்கே போனால் அலைனுக்கு போனால் ஜபல் ஹஃபீத்து, அப்புறம் வந்து 2-3 முக்கியமான பார்க்கு, அங்கே உள்ள அந்த ஃபோர்ட்டு இந்த மாதிரி இடத்துக்கு போவாங்க. அங்கே முக்கியமாக நீங்கள் மறக்காமல் ஜூக்கு போவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் முக்கியமாக போக வேண்டிய இடம் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேமல் மார்க்கெட்டு ஹார்ஸ் மார்க்கெட்டு. ஆமாம் செமையாக இருக்குங்க. கேமல் ப்ளஸ் அந்த ஆடு ஆட்டு மந்தையாக இருக்கும். ஆட்டு மந்தை ஆட்டு மந்தையாக இருக்கும். வந்து லோக்கல் ட்ரைப்ஸு சந்தையில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆமாம் லோக்கல் ட்ரைப்ஸ் நிறையா இருப்பாங்க. அவங்களும் பேச்சு கொடுத்துட்டு ஜாலியாக பொழுது போவோம்.
அது ஒரு வேற லெவலில் தாங்க இருக்கு அது. ஆமாம் நல்லா இருக்கு அது ஆக்சுவலாக. ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஒரே மாதிரி போர் அடிச்சுட்டு இருக்க கூடாது. அப்படியே போயிட்டு வந்தாச்சுங்க ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம் அப்படியே எண்டுக்கு வாக்வே எண்டுக்கு வந்துருச்சுங்க. அப்படியே திரும்ப தம்பி யூட்டனை போட ஐவா இந்த சைடு போடுவோமா பாருங்க. வண்டிலாம் வந்துட்டு இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க. இது இந்த வியூ நல்லா இருக்குப்பா, இந்த வியூ செம்மையாக இருக்கு ஆக்சுவலாக. எல்லாரும் நினைப்பானோ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நோடுவா, வித்தியாசமான ஆளுங்களா இருக்காங்கடா கண்டிப்பா. இது கேபிட்டல், கேபிட்டல் மால் பிளஸ் இதுவும் இருக்குல்ல மசியத் மால். நம்ம முடிஞ்சு உடனே தெரியல நினைக்கிறேன், டார்க்காக இருக்கு. ரொம்ப சந்தோஷம், சும்மா ஒரு சின்ன விளாக் போடலான்னு தான். அப்படியே நாங்கள் வாக்கிங்கை முடிச்சுட்டு கிளம்புறோம், சாப்பிட்டுட்டு இது பண்ணுறோம். தம்பி சொல்லிட்டா வேற ஏதாவது இன்னைக்கு மெசேஜ் வியூவர்ஸுக்கு, வேற வியூஸ்க்கு என்ன என்ஜாய் பண்ணுங்க. ஆ ஏதாச்சும் ஒரு மெசேஜ், ஏதாவது ஒரு கைடன்ஸ் கவுன்சிலிங் மெசேஜ் மாதிரி, லைஃப் லைஃப் கோச். லைஃப் கோச்சா? ஆ தள்ளி போட்டா பல விஷயங்கள் நம்ம இழக்க நேரிடும். உடனே உடனே நம்ம வந்து விஷயங்களை தள்ளி போடாம முடிச்சுட்டா வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நமக்கு எந்த தடையும் இருக்காது. இந்த அற்புதமான மெசேஜோட உங்களிடமிருந்து ஒரே விடை பெறுகிறோம். நூறுலான் செந்தில் முருகன்.